ஓகே கைஸ், பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ளசண்டான குட் மார்னிங். எஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். இதுக்கு முந்தின விளாக் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், IBW இந்தியன் பைக் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம். எங்கே அப்படின்னா, கோவாக்கு. ஸோ கோவாக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போகிறோம் அப்படிங்கிறதா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ என்ன விஷயம் ஏதுங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கோப்ரோ வியூவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், உங்கள் எல்லாருமே கோபுரம் வியூவில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போது என்ன அப்படின்னா, நம்ம கோவா ட்ரிப் போகிறோம் IBW ஈவெண்ட்டுக்கு, ஓகேவா? அண்ட் இப்போது சென்னையிலேருந்து நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னொரு 10 பைக்கர்ஸ் வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் நாங்கள் எங்கேருந்து இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லிட்டில் மவுண்ட்லேருந்து. ஸோ இன்றைக்கி என்ன பிளானு, A to Z எல்லாமே வந்து நான் ஆன் த வேல உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இப்போது நான் லிட்டில் மவுண்ட் போயிட்டு எல்லாருமே ஆர்கனைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த விளாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்களா, பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிராஃபிக்கில் இருந்து எப்படி, அதாவது குரூப் ரைட்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா, ஆன் டைமுக்கு கிளம்புற ஒரு பிளான் இருக்குல்ல, 1 மணிக்கு பிளான் போட்டோம், 1 மணிக்கு பிளான் போட்டோம், பட்டு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 3 மணி. ஸோ எனக்கு சிரிப்பு வருது. நானாக முன்னாடியே வந்துட்டேன், 1 மணிக்கு வந்துட்டேன், பட் எல்லோரும் அதுக்கப்புறம் தான் ஒருத்தரா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரையும் பார்த்து இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லாருமே எல்லாமே நல்ல ஜோவியலாக பழகினாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து ஒரு குரூப் ரைட் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கராராக இருக்கிறது அப்படி இப்படின்னு எதாவது இருந்தாங்க அப்படின்னா கடுப்பாக இருக்கும்ல. ஸோ எல்லாருமே நல்ல ஒரு ஜோவியலாக பேசினாங்க, நல்லா பழகினாங்க. அந்த சென்னை அவுட்டரில் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். ஸோ அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு, அண்டு எத்தனை பேர், என்னென்ன, ஸோ என்ன பிளான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டோம். அண்டு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸில் தான் இருக்கும். அண்ட் என்னென்ன பைக் வந்திருக்கு அப்படின்னா, இன்டர்செப்டர் 650. ஸோ பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது இன்டர்செப்டர் 650. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூவோட பைக்கு KTM டியூக் 200. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ட்ரம்ப்பு, பயங்கரமாக இருக்குது ட்ரம்ப்பு. அண்டு இது வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. ஸோ இது ஹரி ப்ரோவோட பைக். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பக்கம் அப்பாச்சி, ஸோ இந்த பக்கம் நம்மளோட MT, அண்ட் இந்த பக்கம் ஒரு அப்பாச்சி, இங்கே வந்து ஆரி. அண்ட் அது இல்லாமல் 2 கார் வேறு வருது அப்படின்னாங்க. ஸோ இது அண்ட் இப்போ இருக்கிறதுல பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, வ்ளாக் பண்ணணும், அட் த சேம் டைம் அவங்களையும் ஃபாலோ பண்ணணும், அதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து கிளம்புனதே ஒரு 6 பைக்கு, இங்கே 8 பைக்கு மொத்தம். ஸோ இப்போ என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னா பெங்களூர். ஸ்ரீபெரும்புதூர் ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கும்னா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மக்களே, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இன்னொன்று, இந்த கோவா ரைடில் நான் ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னா, இது வரைக்கும் கோவா போனது இல்லை, அது ஒரு விஷயம்.
பைக்கில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம்ல, ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய பிளாகு உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற சில விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் வந்து ஆஃப் த கேமரா கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இன்னும் ஆம்பூருக்கு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் இருக்கு, 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஃப்ரம் ஹியர். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 117 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆம்பூரில் போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ ஆமாண்ணே, செல்லம்பரா, செல்லம்பரெல்லாம் எதுக்கு ப்ரோ? இன்ஸ்டாவில் போங்க, இன்ஸ்டாவில் இருக்கு. யா, நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? நீங்கள் எந்த ஊர்? லோக்கல் தானா? சரி சரி சரி. பாய் கோவா, பாய் ப்ரோ, பார்த்து. நம்ம சேனல் நேம் கேட்டு ஐயோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாரா, ஐயோ ரியலி வெரி 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 ஹாப்பி. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான், புது புது ஆளுங்க கூட பழகும் போது தான் அந்த ஒரு புது வைபே கிடைக்கும். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருந்தேன்னா ஐயோ அதெல்லாம் வாக். ஸோ இப்போ யாருன்னே தெரியாது. ஸோ வந்தார், பேசினார், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஸோ இன்ஸ்டா ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினார். ஸோ இது இதுதாங்க ஒரு யூடியூபர், ஒரு மோட்டோ பிளாகர் அப்படின்னா ஒரு பப்ளிசிட்டிலாம் கிடையாது, பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து பழகுவாங்க. ஸோ நிறைய குரூப் க்ரியேட் ஆகும், இதுதான் வந்து ஒரு மெயின் திங்க் மோட்டோ விளாகில். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ எல்லாருமே ஃபியூல் டாப் அப் பண்ணியாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா டைகர் ரியலி பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் அது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி கிராஸ் பண்ணுறது தான் தெரியுது அவர், ஆனால் இப்படிங்கிறதுக்குள்ளே எங்கே தான் போகிறாரு அப்படின்னே தெரிய மாட்டேங்குது, சல்லுன்னு போயிடுறாரு. 800 cc சும்மாவா? ஸோ ரெண்டு பேர் இன்னும் இது எடுக்கலை, அது மாதிரி பொல்யூஷன் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இன்னும் எடுக்கலை. ஸோ அதனால் பியூசி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேர். லெட்ஸி, இந்த மாதிரி ரோட்லாம் கிராமத்து சைட்லாம் போட்டாங்க அப்படின்னா ரியலி ஐயோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து விஜய் தாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாபா இருக்கான், அங்கே ரொம்ப சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நண்பர் சொன்னார். ஸோ ஒரு 2-3 வண்டி பியூசி எடுக்காமல் இருந்தது. ஸோ கேரளா அப்புறம் இந்த மாதிரி கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டை விட்டு, ஐ மீன் நம்ம தமிழ்நாட்டை தாண்டினாலே பியூசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பொல்யூஷன் சர்டிஃபிகேட். ஸோ அதனால் இப்போ தான் கிருஷ்ணகிரியில் அந்த பங்கில் பெட்ரோல் போட்டு பியூசி எடுத்தாங்க ரெண்டு பேர். ஸோ கிருஷ்ணகிரி டோல்கேட். அந்த பக்கம் வரணும், நாம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த வண்டி பயங்கரமாக இருக்கு கைஸ். உங்களுக்கு சூப்பர் பைக் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட ஃபேவரட் பைக் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முடிய பார்த்தாலே காமெடியாக இருக்கும். ஸோ இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணகிரி அவுட்டரில் விஜய் தாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்து எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. அண்டு பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் சீ, பார்ப்போம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தோம்,
அப்படி குளிருது. ஸோ நாங்கள் சாப்பிட்டது வந்து அந்த தாபாவில் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. எல்லாருமே ஆளுக்கு ஒரு நான் சாப்பிட்டோம் அண்டு ஃப்ரைட் ரைஸ், ரெண்டோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நைட் டைமில் வந்து ரொம்ப 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 ரிஸ்கியான ஒரு ரோட்ஸ் இது. பிகாஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரே நேரோவாக இல்லை, கொஞ்சம் அப்படியே ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம ஆக்சலரேட் பண்ணலை அப்படின்னாலும் ஸ்பீடு அதுவாக இன்க்ரீஸ் ஆகுது நல்லா. ஸோ அதனால் பிரேக்கிங் ரொம்ப 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 முக்கியம். யாராவது பெங்களூரில் இருந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் அண்ட் பெங்களூர். ஸோ நம்ம சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா 324 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் வந்திருக்கோம். வாவ், பட் ரியலி எம்டி வந்து அதான் எம்டி 15 வந்து பயங்கரமாக இருக்குது. ஐ மீன் லாங் ரைடுக்கெலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.